வணக்கம். பேச்சு சமையல் வழியா பேசுறேன். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு ரவா சிப் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடியது. வீடியோக்கு போறதுக்கு முன்னால பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் கோதுமை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் எல்லாத்துலயும் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப சப்பாத்தி மா மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையலாம். கூட நல்லா பிசையணும். சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு மாவு இருக்கு. இப்போ கட்டையில் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு எடுத்து தேய்க்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கட்டி எடுத்து என்ன டிசைன் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். சிப்ஸ் மாதிரி போட போறோம். டைமண்ட் மாதிரி போடலாம். மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேற மாதிரி பண்ண வேற டிசைன் பண்ணலாம். எப்படி நம்ம டிசைன் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன சதுரமா போட்டுக்கிறேன். தமரி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்ப வந்து அடுப்புல ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். சட்டி வச்சிருக்கேன், எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். காஞ்சிருச்சு. இப்ப போடலாம். சிம்ல தான் வச்சிருக்கேன். திருப்பி விடலாம். எல்லாம் மேல வந்துருச்சு. வேகட்டும். கலர் மாறி இருக்கு. எடுக்கலாம். கிறிஸ்பா சத்தம் கேக்குது. இப்போ இந்த ரவுண்டை போடலாம். ரவுண்டெல்லாம் போட்டாச்சு. இது வேகட்டும். திருப்பி உள்ள மேலே வந்துருச்சு. பார்க்குறக்கப்ப எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரவை மட்டும் இருந்தால் போற சூப்பரான சிப்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்துருச்சு. எடுத்துடலாம். திருப்பி டைமண்ட் போட்டாச்சு. வேகுது. மேலே வரட்டு திருப்பி விடுவோம். திருப்பி விடலாம். இல்லாமா எடுத்துடலாம். இது வந்துருச்சு. சூப்பரான ரவா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
ரவா சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பேச்சு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.